அன்பு நண்பர்களே, யூடியூப் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்றைய தினம் பிறந்த தினமாகவும் திருமண தினமாகவும் மற்றும் ஏனைய சுப நிகழ்ச்சிகள் நடத்துபவர்கள் அனைவருக்கும் சேனல் மூலம் நல்வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்வதுடன் இறைவன் பரிபூரணமாக கிடைக்க பிரார்த்திக்கின்றேன். இன்றைய பதிவில் ஜென்ம லக்னத்திற்கு 12 பாகங்களில் ராகு இருந்தால் என்ன பலன் என்பதை பற்றி பார்ப்போம். ஜென்ம லக்னத்தில் ராகு இருந்தால் சோம்பல் உடையவன், அடிக்கடி நோய்வாய்ப்படக்கூடியவன், அது தலைவலியாகவும் இருக்கலாம், காய்ச்சலாகவும் இருக்கலாம், அல்லது வயிற்றுக்கோளாறாகவும் இருக்கலாம். நோயின் தன்மைகளும் வந்து தாக்கும் நேரமும் காலமும் ஜாதகத்தின் பிற அமைப்பினை வைத்து மாறும். ஜாதகனுக்கு தர்ம சிந்தனை, மகிழ்ச்சி மற்றும் வயதான காலத்தில் தன் குழந்தைகளால் மகிழ்ச்சி போன்றவை இருக்காது. சிலருக்கு சொத்து சுகம் இருக்காது, சிலருக்கு நீண்ட ஆயுள் இருக்காது. ஜாதகத்தில் 8 இடம் ஆயுள் காரணம் வலுவாக இல்லை என்றால் அவர்களுடன் ராகுவும் சேர்ந்து ஜாதகனுக்கு இறக்க வேண்டியிருக்கும். மேஷம், ரிஷபம், கடகம் ஆகிய ராசிகள் நக்கலமாக இருந்து அதில் ராகு இருந்தால் மேற்கூறிய தீய பலன்கள் எதுவும் ஜாதகனுக்கு இருக்காது. காரணம், ராகுவிற்கு அவைகள் உகந்த லக்னங்கள். 2 இடில் ராகு இருந்தால் ஜாதகனுக்கு குறைந்த அளவே செல்லும். சிலர் கடனில் மூழ்க வேண்டும். ஜாதகன் சாதுரியமான உள்ளவன். சாதுரியங்களில் சிலருக்கு தந்திரமும் ஒளிந்திருக்கும். அடுத்தவன் கண்ணில் படாது. சட்டன கோபம் வரக்கூடியவன். பொதுவாக 2 தீய கிரகம் இருந்தால் சொத்து இருக்காது அல்லது சேராது. அப்படி இருந்தாலும் பல காரணங்களால் கரைந்துவிடும். இங்கே இருக்கும் ராகு நிச்சயமாக கரைப்பான் அல்லது சொத்தை சேர்க்க விட மாட்டான். 3 வீட்டில் ராகு இருந்தால் ஜாதகன் மற்றவர்களை கவரக்கூடியவன். யாராக இருந்தாலும் சாய்த்து விடுவான். பெண்களால் இருந்தால் எளிதில் சாய்த்து விடுவான். எப்படி சாய்ப்பான்? தன்னை பற்றி உயர்வாக நினைத்து கொண்டிருப்பான். தாராள மனமுடையவன், ஊதாரி, கையில் காசு வைத்து கொள்ள மாட்டான். உறவுகள், நண்பர்கள், கேளிக்கைகள் என்று பணத்தை வைத்து செலவு செய்வான். பெண்ணாக இருந்தால் நகை, நட்டு, புடவை, அலங்கார சாதனங்கள் என்று செலவு செய்வான். 6 வீடு, 10 வீடு, 11 வீடு ஆகிய இடங்கள் தீய கிரகங்களுக்கு உகந்த இடங்களாகும். 4 வீட்டில் ராகு இருந்தால் மருத்துவ ஜோதிடத்தின்படி இது இருதயத்திற்கு இடம். இங்கே ராகு இருப்பது நல்லல்ல. இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும். மகிழ்ச்சி இருக்காது, சொத்து இருக்காது, வண்டி வாகனம் இருக்காது. பல ஜாதகர்கள் இந்த அமைப்பில் குடிநடையாக வாழ்க்கை முழுவதும் நடக்க வைத்துவிடும். 5 வீட்டில் ராகு இருந்தால் ஜாதகன் சுயநலவாதி, தன்னை பற்றி மட்டுமே நினைப்பான். வெற்றிக்கு வேண்டிய அதிரடிகள் எல்லாம் இருக்காது. சற்று கோபக்காரன். உறவினர்கள் அவனை கலற்றி விட்டு விடுவார்கள். அதாவது உறவினர்கள் இவனை கண்டால் ஒதுங்கி விடுவார்கள். சிலருக்கு குழந்தை பிறப்பது தாமதமாகும். இந்த அமைப்பினருக்கு குழந்தை இருக்காது. 6 வீட்டில் ராகு இருந்தால் வயிற்றுக்கோளாறு இருக்கும். அது அவனை பாழாய்படுத்தி எடுக்கும். ஜாதகனுக்கு வளமான வாழ்க்கை அமையும். அதோடு சேர்த்து அல்லது அவனது வளமையும் பார்த்து பொறாமைப்படும் எதிரிகளும் இருப்பார்கள். ஜாதகன் தர்ம சிந்தனை உடையவனாக இருப்பான். உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மத்தியில் புகழ் உடையவனாக இருப்பான். சாப்பாட்டு ராமனாகவும் இருப்பான். பல நண்பர்கள், கூட்டாளிகள், புடைசூழ அரசனை போல் வாழ்வான். நீண்ட ஆயுளை பெற்றவனாக இருப்பான். 7 வீட்டில் ராகு இருந்தால் ஜாதகன் ஊதாரியாக இருப்பான். பணத்தின் அருமை தெரியாமல் அதிக செலவு செய்வான். சிலருக்கு மகிழ்ச்சி இருக்காது, எப்போதும் முரண்டு கொண்டிருப்பான். சிலருக்கு தேவையான புத்திசாலித்தனம் இருக்காது. சுதந்திரமாக இருக்க ஆசைப்படுவான். அடிக்கடி நோய்வாய்ப்படுபவனாக இருப்பான். அதீதிய நோயால் உடல் சீர்கடும். சிலருக்கு அடிப்படை பயணங்கள் மேற்கொள்ளும்படியான வாழ்க்கை அமையும். 8 வீட்டில் ராகு இருந்தால் ஜாதகன் அடிக்கடி துன்பங்களுக்கு ஆளாக நேரிடும். பொய்க் குற்றச்சாட்டு, வீண் பழி இவைகளுக்கு ஆளாக நேரிடும். சிலருக்கு வம்சவருத்தி இல்லாமல் இருக்கும். முன் கர்ம வினை தொடர்கிறது என்று பொருள். சிலருக்கு உறவுகளும் அதிகம் இருக்காது. தோல்வியே தழுவ வேண்டியிருக்கும். வெற்றி செல்லு விலகி போயிடுவாள். ஆண்களாக இருந்தால் சிலருக்கு மூல நோய் இருக்கும். பெண்களாக இருந்தால் மாதவிடாய் பிரச்சனை இருக்கும். 9 லாகு இருந்தால் ஜாதகத்தில் மற்ற அமைப்புகள் வலுவாக இருந்தால் இந்த இடத்தில் அமரும் ராகு ராஜயோகத்தை கொடுப்பார். இல்லையென்றால் ராஜயோகம் உள்ளவருக்கு செல்வம், உறவுகள், ஆண் குழந்தைகள் என்று அசத்தலாக இருக்கும் ஞானம் உள்ளவர்களை, பெரியோர்களையும் போற்றும் தன்மையுடையவனாக ஜாதகன் இருப்பான். இந்த இடத்துக்கு ராகு ஜாதகன்
ஜாதகனின் தந்தைக்கு கேடாக இருக்கும். பூர்வீக சொத்துக்களுக்கு ஊறு விளைவிப்பதாக இருக்கும். பத்தாம் இடத்தில் ராகு இருந்தால் ஜாதகன் செய்யும் தொழிலில் அல்லது வேலையில் புகழ் வருவான். இயற்கையாகவே தொழில்நுட்ப அறிவு இருக்கும். சிலர் பாவச் செயல் செய்வதற்கு தயங்க மாட்டார்கள். சிலர் வீரதீரச் செயல்களை செய்வார்கள். மொத்தத்தில் வீரம், தைரியம், பராக்கிரமம் ஆகிய உண்டவனாக இருப்பான். எல்லா சௌகரியங்களும் பெற்று வைப்பான். அறிவு, அந்தஸ்து, ஆற்றல் மேம்பட்ட வாழ்க்கை சூழலில் ஜாதகனின் வாழ்க்கை அமைந்திருக்கும். ராகு பதினோராம் வீட்டில் இருந்தால் ஜாதகன் அதிகம் படித்தவனாகவும் அதிகம் பொருள் ஈட்டுபவனாகவும் இருப்பான். நீண்ட ஆயுளை உடையவனாக இருப்பான். நல்ல நண்பர்கள், நல்ல கூட்டாளிகள், செய்யும் தொழிலில் அல்லது வேலையில் அனைத்து நுட்பங்களும் தெரிந்தவனாக இருப்பான். அல்லது விரைவில் எதையும் கற்றுக்கொண்டு செயல்படுவான். வலுவுள்ளவனாக இருப்பான். வளமுடைய வாழ்க்கை அவனுக்கு கிடைக்கும் அல்லது அமையும். அத்தனை சுகங்களையும் சௌகரியங்களையும் அனுபவிப்பவனாக ஜாதகன் இருப்பான். பனிரெண்டாம் இடத்தில் ராகு இருந்தால் ஜாதகன் பாவச் செயல்களை செய்வான். அதை பிறர் அறியாத வண்ணம் செய்வான். உடல் பாவதைக்கு ஆளாவான். கண்கள் கோளாறு உண்டாகும். சிலருக்கு செல்வம், ஆண் வாரிசும் இல்லாமல் இருக்கும். வலுவில்லாதவன், மனம் மற்றும் உடல்புடமே இல்லாதவன், பார்க்கும் வேலை அல்லது தொழில்களில் இருந்து வீழ்ச்சி அடைய நேரிடும். இந்த இடத்துக்கு ராகு மேலும் ஒரு தீய கிரகத்தின் சனி அல்லது செவ்வாயின் சேர்க்கை பெற்றால் வீழ்ச்சி நிச்சயமாக உண்டு. ஜென்ம லக்னத்திற்கு 12 பாவங்களில் ராகு நின்ற பொது பலன்களை பார்த்தோம். அவரவர் ஜாதகப்படி சுப கிரக சேர்க்கை பார்வை இருப்பதை வைத்து மாறுபட வாய்ப்புண்டு. ஜென்ம லக்னத்திற்கு பாதகமான இடத்தில் ராகு நின்றால் காளி தேவியினை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வழிபட ராகுவினால் நமக்கு நன்மை கிடைக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். பிடித்தவர்கள் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.